தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, விவரங்களை பகிர்ந்துக்கங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகள், குறிப்பாக 14 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு தமிழகம் வந்து பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், 14 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் விட்டுவிட்டு மழை பெய்யும், புறநகர் பகுதிகளில் மாலை நேர மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஷெலினா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.